கேட்கறவனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. ராயப்பேட்டைக்கு ஒரு டேஸ்மார்க் கடை சொல்ற அளவுக்கு இந்த கடையோட வளர்ச்சி இருக்கு. சப்பாத்தி இடியாப்பம் பிரியாணி சாப்பிடறதுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா நீங்க சப்பாத்தி எடுத்துக்கலாம், இடியாப்பம் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அது கூட நீங்க இந்த ஃப்ரைடு பீஃப் கறியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா ஒரு 1:00 இருந்து ஒரு 4:00 வரைக்கும் இந்த கடை ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒரு 2:00 வந்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கண்டிப்பா கிடைக்காது, யூ ஹேவ் டு பி வெயிட். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட முடியும். நமக்கு இந்த கடையோட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால நம்ம இப்போ இந்த ஸ்டூட் எடுத்துட்டு இருக்கோம். நான் இப்போ கடைக்கு போகிறேன். நாங்கள் ஆல்ரெடி இந்த கடையில் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம், நீங்களும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. பட் இந்த கடைக்கு வராதவங்க இதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணியோட காஸ்ட் வந்து 60 ரூபாய் தான், ஒரு கறியோட காஸ்ட் வந்து 50 ரூபீஸ் தான். நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம கடைகளில் போய்ட்டு பேசுவோம், வாங்க கடைக்கு போகலாம். அஃபோர்டபுளான ப்ரைஸு. அதுவும் இல்லாமல் தவாக்கறி சப்பாத்தி இது ரெண்டுமே வந்து செம்ம ஸ்பெஷலாக இருக்கும், மஸ்ட்ரைன்ற மாதிரி. நான் ஒன்னரைப்பட்டியிலேருந்து வரேன். ஆமாம், காலேஜ் இங்கே இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதனால் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். சாப்பிடலாம்னு தோணுச்சு. பாய் பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சு, சரி சாப்பிடலாம் அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபேமஸ் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாய் 60 ரூபாயெலாம் வந்து நிற்குது. ஓ, நீங்கள் 30 ரூபா அப்போதுலேருந்தே வந்தாங்க. ரெகுலராக வருவேன், அவங்க கூட தான் வருவேன். அதே மாதிரி 30 ரூபா வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்குது.
என்ன காரணம்னு பார்த்தா மற்ற உணவுகள்லாம் வந்து சுவை அதிகரிக்காக அஜினோ மட்டங்கள் வேதிப்பு கலப்படம் செய்வாங்க. நம்ம எதுவுமே அது மாதிரி கலப்படம் செய்யாமல் ஒளிஞ்ச சுவையில் நல்லா தரத்தோட வேலை கம்மியாகவும் மலிவாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கனால அதிகமாக வழிக்காக நம்மளுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. தினமும் நம்ம கடைக்கு வந்து ராயப்பேட்டைக்கு ஒரு டேஸ்ட் மார்க்கெட்டு சொல்கிற அளவுக்கு இந்த கடையோட வளர்ச்சி இருக்கு. அளவுங்கள அது பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முடிசாப்பேட் மார்க்கெட் ஜாம் கொஞ்சம் மார்க்கெட் ரெண்டு மார்க்கெட்டுக்கு இடையில நம்ம கடை அமைஞ்சிருக்கு. நான் இங்கே எந்த பக்கம் இருந்தாலும் வழி இருக்குது, வர கடைக்கு வர்றதுக்கு வழி இருக்குது. ஒவ்வொருத்தான் ரெண்டு பேர் இதில் ஓனராக பார்ட்னர்ஸ் போட்டு ரெண்டு பேர் ஓனர் இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மலிவானங்களில் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கொடுக்க முடியும்? நம்மளுக்கு லாப நோக்கத்தை விட கஸ்டமர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம கம்மியான ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சும்மா வெங்காயம்லாம் கிலோ 150 ரூபா 200 ரூபா ஏறினப்ப கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். வித்தாடுனா அதுக்குள்ள வெளில இருக்கா இருக்கணும் கொடுத்தாங்க. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சோட தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் வச்சு உங்கள் கடை எங்கே இருக்கு? காலையில் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். சப்பாத்தி கறி பிரியாணி புஸ்கா இந்த மூளை தான் மெயினாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட்டு எந்த மாதிரி உணவுலாம் கொடுக்குறீங்க? நைட்டு இதே பிரியாணி சப்பாத்தி கறி தான். நைட்டு 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கும். விசேஷ கலாச்சாரம் எல்லாமே எடுப்பாங்க. அதுக்கு சிக்கன் மட்டன் பீஃப் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தந்தாப்பில் எடுத்துக்குவாங்க. ஆர்டர் எடுப்பவங்க எடுத்து கொடுப்போம். அதாவது பல கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்க, துன்சோ ஜிக்கில் எல்லாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீ அப்படின்ட்டு. நம்மளுக்கு கடைக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கும். சில பின்னாலேயும் வந்து அந்த ஒரு ஐடியாவும் இருக்குது. இது சலாவே செய்வோம். தரமான ஒரு சுவையான ஒரு மிகுந்த விலை குறைவான ஒரு பிரியாணி நீங்கள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஜானி ஜன்கண்ட்ரோட அமைந்துள்ள இந்த கடைக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியிலேருந்து கறியிலேருந்து எல்லா பொருளுமே இங்கே ரொம்ப விலை குறைவாகவும் இருக்குது. அவசியம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த முக்கியமாக பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.